அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி கார்டனிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தோட்டத்தில் குரோ பேக்லேயும் தொட்டிகள்லேயும் செடிகளை வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி கரைகள் ஏற்படும் இந்த மாதிரி கரைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா நாம இந்த மாதிரி ட்ரெயின் செல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே குரோ பேக்கில் செடிகளை வச்சு வளர்க்கலாம் இப்போது டிஃப்ரெண்ட் சைஸ் ட்ரெயின் செல்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் லெஃப்ட் சைடில் காட்டுறது டொண்ட்டி எம்எம் திக்னஸ் கொண்ட ட்ரெயின் செல்ஸு ரைட் சைடில் காட்டுறது தேர்ட்டி எம்எம் திக்னஸ் கொண்ட ட்ரெயின் செல்ஸு இதை ஒன்றோட ஒன்று எப்படி இணைக்கணுன்றதை உங்களுக்கு இணைச்சி காட்டுறேன் இதனோடய அமைப்பு நாலு பக்கமே இணைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதை இணைச்சி காட்டுறேன் இதை சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக இணைக்கலாம் யார் வேணால் இதை இணைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இணைச்சிட்டு இதுக்கு மேலே நாம் குரோ பேக்கில் செடிகளை வச்சு வளர்க்கலாம் இதில் தண்ணி தேங்கவே தேங்காது தரைதளம் பாதிக்காது இதை நீளவாக்குலேயும் இணைக்கலாம் பக்கவாட்டில் இணைச்சி அகலத்துலேயும் இணைச்சி அதுக்கு மேலே நம்ம குரோ பேக்கில் செடிகளை வச்சு வளர்க்கலாம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இணைச்சிட்டு ஏழு சைஸ்லேருந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் வரைக்கும் இதில் செடிகளை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நீளம் வேணால் நம்ம தேவைக்கேற்ப அதை இணைச்சிட்டே போகலாம் இதே ட்ரெயின் செல்ஸை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு இணைச்சி அகலமாயிடும் இதில் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸுக்கு அடுத்த சைஸ் எந்த சைஸாக இருந்தாலும் அந்த பேக்கை இதில் வச்சு நாம் செடிகளை வளர்க்கலாம் இந்த ரெண்டு சைஸ் ட்ரெயின் செல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ